வகையில் எல்லா விதமான டிஷ்ஷஸும் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாட்டர் ஸ்டிக்ன்றது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரசாந்த் திங்கி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் ஜங்ஷன் போகிற வழியில் தான் இருக்கேன். ஸோ இங்கே போகும்போதே நீங்கள் ஒரு ஷாப் பார்த்தாங்க. ஸோ முட்டை வகையில் எல்லா விதமான டிஷ்ஷஸும் இங்கே கொடுக்குறாங்க. காடை முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, அது மட்டும் சிக்கன் முட்டை, அதாவது ப்ராய்லர் கோழி முட்டை. ஸோ இந்த மூன்று வகையான முட்டையிலும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறாங்க. அதில் காடை முட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. ஸோ காடை முட்டை ஸ்டிக்கில் பண்ணி கொடுக்குறாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டுனே சொல்லலாம். நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாவ் பஜ்ஜி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் இங்கே சமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்த கடைக்கு போயிட்டு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் இருக்குதுன்னு ஓனர்கிட்ட கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டை டேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிக்கிட்டால் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். வந்து விசிட் பண்ணி ட்ரை பண்ணி ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் சேலம் சீரீஸில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வீடியோஸ்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக போட்டுகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பார்க்குறதா இருந்தால் எங்கள் வீடியோஸ் தான் ப்ளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருப்பேன் எபிசோடு மாதிரி. இப்போ நாங்கள் 7 எபிசோடு போட்டிருப்போம். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, வாங்க போகலாம். உங்கள் பேர் என்னண்ணா? சுரேஷ். சுரேஷ் சுரேஷ்ண்ணா. கடை ஸ்டார்ட் பண்ணி எத்தனை கடை ஆரம்பிச்சு? இப்போ 7 மந்த்ஸ் ஆச்சு. செவன் மந்த்ஸ். கடையில் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் இருக்குது? கடையில் மட்டும் மெயினாக பார்த்தீங்கன்னா காடை ஸ்டிக்கு, காடை எக்கு, அப்புறம் ப்ராய்லர் எக்கு, நாட்டுக்கோழி, இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லேட்டு மெயினாக பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் காடை ஸ்டிக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஒன் மூர்த்திங் வந்து எக் ரோலு, சிக்கன் ரோலு, அப்புறம் எக் மேகி, சிக்கன் மேகி, பாவ் பஜ்ஜி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மெயினாக பண்ணுறது வந்து ப்ரெட் ஆம்லேட்டும் மேகியும் நம்மகிட்ட மெயினாக. ஒன் மூர்த்திங் இது ஸ்டிக்கு, காடை ஸ்டிக்கு. இது வந்து மறுபடியும் இப்போ இந்த கோவிட் டைமில் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காடை ஸ்டிக்ன்றது நம்ம ரெண்டு பிராய்லர் எக்கு சாப்பிட்றதோட பவர் வந்து இந்த ஒரே எக்கில் வரும். ஒரே முட்டையிலே வந்து பவர் இருக்கும். அந்தளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது ஜாஸ்தி. சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எக்ஸாக்ட் பண்ணி சொல்கிறதில்ல, இது சர்ச் பண்ணியே பார்க்கலாம். இது நம்ம ஸ்டார்டிங் 7 மந்த்ஸ் ஆச்சு, இப்போ கிராஜுவலாக போயிட்டு இருக்கு. கூட்டம்லாம் அதிகமாக வராங்களா? ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ இந்த கோவிட் முடிஞ்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பிக்கப் வந்து டெய்லி எத்தனை மணிக்கு கடை ஸ்டார்ட் ஆகும்? ஈவினிங் வந்து 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 to 9. இப்போது அடுத்த கவர்மெண்ட் இது வந்து 9 வரைக்கும் வச்சுருக்கோம். நார்மலாக வந்து 11 வரைக்கும் ஆக்சுவலாக இருக்கும். பார்சலாக நிறைய பேர் வந்து அவன் பார்சல் வாங்கி போட்டுருக்கேன். பார்சல் ஜாஸ்தி போயிட்டுருக்கோம். ப்ரெட் ஆம்லேட், அவன் ப்ரெட் ஆம்லேட், சிக்கன் ஆம்லேட்டு, மெயினாக நம்ம ஜாஸ்தி போகிறது வந்து மேகி நான் ஜாஸ்தி போவோம். இந்த லைன்லேயே மேகி ஆட்டமே கிடையாது. நம்மள்ட்ட அவன் நம்மள்ட்ட மட்டும் மேகி இருக்குது. சிக்கன் மேகி, வெஜ் மேகி, எக் மேகி, இது மூணுமே நல்லா ஜாஸ்தி போவோம். ப்ரெட் ஆம்லேட் ஜாஸ்தி போவோம். இந்த லைனில் போட்டுருக்கோம். இந்த லைனில் ஆட்டமே இல்லை. டிஃப்ரெண்ட் மசாலாஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது தான். இப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணி எதுவுமே வந்து கடையில் வாங்கலை. ஒரு சில ஐட்டம் இந்த மிளகாத்தூள் அந்த மாதிரி மட்டும் தான் கடையில் வாங்கிருக்கோம். இந்த மசாலா வீட்டுக்கு போகிற மசாலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது தான். இந்த கிரேவி ஐட்டம், அப்புறம் இந்த சாஸ் ஐட்டம் எல்லாம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது. அது வந்து சீக்ரெட்டு, அது எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே, நான் கஸ்டமர்ஸ் அதிகமாக எதுனா வாங்கி சாப்பிட்றாங்க? ஜாஸ்தி வந்து ப்ரெட் ஆம்லேட் சாப்பிடுவாங்க. அப்புறம் ஸ்டிக்கு, மேகி, இது மூணு தான் வந்து நம்மகிட்ட ஜாஸ்தி போகுது. ஸ்டிக்கு காடையில் மட்டும் தான் பண்ணுறீங்க? ஆமாம், காடையிலையும் பண்ணலாம், ப்ராய்லர்லையும் பண்ணலாம். ப்ராய்லர் வந்து 20 rupees. 20 rupees. ஆமாம் ஆமாம், அதையும் 5 வந்து 5 வந்துடும். அந்த ஸ்டிக்கு அப்படியே 5 இருக்கும். காடையிலையும் பண்ணலாம், ப்ராய்லர்லையும் பண்ணலாம். ஏன்னா காடை ஸ்டிக்கு நீங்களாக கொண்டு வந்ததாங்க ஐடியா? இப்போ காடை ஸ்டிக் வந்து நம்ம கூகுள் சர்ச் பண்ணி தான் பார்த்தோம். நம்ம கூகுள் சர்ச் பண்ணி பார்த்ததில் காடை ஸ்டிக் வந்து இப்போ சேலத்தில் வந்து ஜாஸ்தி யாரும் பண்ணவே இல்லை. இதோட இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி இருந்ததுனால சரி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டில் தான் பண்ண வச்சுருவா. உண்மைத்திங்க வந்து ஸ்டிக்கு நம்ம காடை வந்து இங்கேயே கிடைக்குது. சேலத்துலேயே வந்து நம்ம காடை எப்படி வந்து கிடைக்குது, காடையும் கிடைக்குது. நம்ம இங்கே லோக்கல்லே வாங்கிக்கலாம். ஸ்டிக்கு எல்லாமே லோக்கல்லே கிடைக்குது. எதுவுமே நம்ம நாற்றுக்கு இங்கே போக தேவையில்ல, எல்லாமே சேலத்துலேயே கிடைக்குது. காடை முட்டை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் வாங்குறப்போ 3 rupees வரும் ஒரு நம்ம ஒரு எக்கு வந்து. அது அப்புறம் வந்து ப்ராய்லர், நாட்டுக்கோழி எல்லாமே இருக்கும் நம்மகிட்ட. ஃப்யூச்சரில் வந்து இப்போ நான் வாத்து முட்டை ஆட் பண்ண போகிறோம். பாவு பஜ்ஜி எப்படின்னா உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? ஏன்னா நார்த் சைடில் இருந்து தான் போகும். இப்போ ஸ்டார்ட் பண்ணதே ஒரு 1 week தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். பாவு பஜ்ஜி வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இந்த லைன் நம்ம ஆட்டியுமே கிடையாது. பாவு பஜ்ஜி ஆட்டியுமே இல்லை. இது நம்ம ஓனர் சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணோம். அது ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. வாங்கி போகலாம். பார்சல் போயிட்டு இருக்கு.
இப்போ நம்ம பிரெட் ஆம்லேட் சாப்பிட போகிறோம். வந்துருச்சு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்படி அப்படி டேஸ்ட்லாம் சொல்லலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஆம்லேட்டும் பிரெட்டும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. மேலே அந்த மசாலாலாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லைட்டாக பெப்பர், உப்பு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குடமிளகாவும் போட்டிருக்காங்க. அது இன்னமும் தனி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொடைக்கானலில் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக இங்கேயே கொடுக்குறாங்க. இன்னமும் நிறைய டிஷ் வந்துட்டு இது காடமுட்டை ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பாய்லர் சாப்பிட்றோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு இந்த ஒரு இதுலேயே வருவாங்க. ப்ரோட்டீன் இதில் ஜாஸ்தி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே இதில் வந்து ஜாஸ்தி. மெயினாக குழந்தைங்க நல்லா கொடுக்கலாம், அது குழந்தைங்களுக்கு வந்து வளர்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இந்த காடமுட்டை ரெண்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலதுலேயும் நம்ம ரொம்ப ஃபெமிலியரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா யூஸ் பண்ணுறோம், அப்புறம் பெப்பர் யூஸ் பண்ணுறோம், சால்ட்டு எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணுறது தான் உங்களுக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பூண்டு பொடி வந்து டேஸ்ட்டாக கொடுக்குறோம் உங்களுக்கு. இன்னொன்று சாஸ் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது, எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணுறது தான் உங்களுக்கு. இப்போ காடமுட்டை வந்துருச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கில் வச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். காடமுட்டை ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, அது கூட எப்படின்னா காரம் மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாசஸ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலே காரமாக ஸ்பைசி அதிகமாக இருக்குன்றதுக்காக வீட்டிலே பார்த்திங்கன்னா சாஸ் தயாரித்து இதில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பூண்டு பொடியும் போட்டனால. ஸோ முட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவும் திக்காக இருக்குது. நம்ம கோழி முட்டை சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு சின்ன முட்டையாக இருந்தாலும் ரொம்ப திக்காகவும் இருக்குது. ஃபுல்லாக உள்ளே பார்த்திங்கன்னா எல்லோ கருவு தான். லேயர் மட்டும் பார்த்திங்கன்னா வெள்ளை கருவு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் சின்னதாக தான் இருக்கும். மித்தபடி உள்ளே ஃபுல்லாக ரவுண்டாக எல்லோ கருவு தான் இருக்குது. ரொம்பவும் மேலெல்லாம் பெப்பர் போட்டிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் பேர் என்னண்ணா? பேர் சசீந்தர். சசீந்தர்ண்ணா, கடையில் எத்தனை மாதமாக சாப்பிட்ருக்கீங்க? உபசரிப்பு புதுசா தெரியுது மக்களுக்கு. சாப்பிடும்போது பாவு பஜ்ஜி என்னன்னு கூட இருக்கு, ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா 80 ருபீஸ். இருக்கிறவங்களுக்கு அது வேற, ஆனா மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். மாவு பஜ்ஜி வந்து 80 ரூபா, அது வந்து மிடில் கிளாஸ் சாப்பிட முடியாது இல்லைங்களா. மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் இந்த மாதிரி ரோட் கடையில் சாப்பிடலாம். ஆமாம், பட்ஜெட்டுக்கு. ஆமாம், பட்ஜெட்டு. அதனால் நம்மளும் சேர்ந்து கொடுத்துருக்கோம். ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. ஆமாம், நம்மளும் சரி. அப்புறம் நம்ம என்ன கடை போட்டோம் இங்கே சாப்பிட்டேன். ஆமாம் ஆமாம். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் மெயின் ரோடு இருக்குது, நியர்பை சென்னை கேட்ஸில் இருக்குது. இந்த ஷாப்புக்கு கஸ்டமர் நீங்கள் வந்து எனக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுங்க, நல்லா ஆதரவு கொடுங்க. இதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் முட்டையில் எப்படின்னா வித விதமான டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் வந்து அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேலம் சீரியஸ் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்ட்ரீட் ஃபுட், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய நிறைய வீடியோஸ்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். சேலம் சீரியஸ், சேலம் சீரியஸ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ண போகிறோம் இதுக்கு மேலே. ஸோ எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ நம்ம ஃபேமிலியாக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.